நம்ம மட்டன் தொக்கு செய்யறதுக்கு தயாராயாச்சு. எண்ணெய் கொஞ்சோனையும் கடுகு ஆட் பண்ணிட்டோம். கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு அதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா கலந்த மாதிரியான சின்னது பெருசு ரெண்டுமே கலந்த வெங்காயம் ஒரு நல்ல ஒரு ஒரு 500 கிராம்ஸ் போட்டுடலாம். நல்லா சாட்டை பண்ணுங்க. இப்போ நம்ம மட்டன் தொக்கு செய்யற குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 1 kg ஒரு கிலோ நல்ல ஒரு நல்ல வெள்ளை ஆட்டுக்கறி நம்ம சைடுல எல்லாம் வந்து அதான் கிடைக்குது. அப்புறம் அதுதான் நல்லா இருக்கும் கூட டேஸ்ட். இந்த மாதிரி ஆனியன் அப்புறம் கறி லீவ்ஸ் வந்து நல்லா சாட்டை பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு அன்னீவனாக குட்டி குட்டியாக கட் பண்ணால் போதும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் தட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லையா அது வந்து பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா பண்ணும்போது என்னென்னா பச்சை வாசம் போகிற மாதிரி கறி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி உருண்டு வர மாதிரி இருக்கணும். அதில் வந்து இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டாஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இது வேக வேண்டியதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து அப்படியே தொக்கு மாதிரி ஆகும். அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். நம்ம வந்து தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியமில் வச்சுக்கலாம். அது வரைக்கும் இப்போ நம்ம மட்டன் தொக்குக்கு தேங்காவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா வச்சுக்கோங்களேன் கொதிக்கும் போது தேங்காய் ஆட் பண்ணோம் தேங்காய் வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தால் தேங்காய் சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மட்டன் இன்னும் வேகலை. இது ரொம்ப வெயிட் பண்ணும். இன்னும் எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ தேங்காயும் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா மட்டனோட அந்த தொக்கில் வந்து தேங்காய் சூப்பராக இருக்கும். மட்டன் வந்து ஒரு 75% இப்போயே குக் ஆயிடுச்சு. லஸ்தி இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்ட மட்டன் தொக்கு. நல்லா ஒரு கார சாரமான மட்டன் தொக்கு. இதில் வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்ம செஞ்சுருக்க வந்து 1 kg மட்டன் தொக்கு வந்து பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். இதில் வந்து இதுலேயும் சின்ன வெங்காயம் நிறையா போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காயோட டேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி குக் ஆகும்போதே நம்ம வந்து தேங்காயை போட்டுட்டோம்னா இந்த தேங்காய் வந்து சாஃப்ட் ஆயிரும். அந்த சக்கை மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆகாது. நான் சொன்ன மாதிரியே தேங்காயில் வந்து அந்த மசாலா போயிடும். ஸோ தேங்காய் சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ ஒரு மட்டன் சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக சூடாக இருக்குது. இப்போ தான் இறக்கணும் நம்ம அடுப்புலேருந்து. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு வெள்ளை ஆட்டுக்கறி வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு வைங்களேன் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. மனமா இருக்கு. சூப்பர் ஆத்தன்டிக் ஒயிட் ரைஸோட இது நல்லா போகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.